அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 ராசிகளுக்கும் மாதம் ராசி பலன் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று தான். அப்படித்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் சில ராசிகள் மற்றும் ராஜயோகம் அடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் நாம் 4 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்னு போன வீடியோவில் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோவில் மேலும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது, அதாவது ராஜயோகம் பெறப்போகும் ராசிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உற்சாகம் TV.com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா தினசரி ராசிபலன் மற்றும் இலவச ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். இது எல்லாமே இலவசமானது. தினசரி உடனுக்குடன் செய்திகளையும் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் எந்த ராசி வேணுமோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ராசிக்கு எந்த மாதிரி ராசிபலன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதை கட்டிடும். அது மட்டும் இல்லாமல் இலவசமாக ஜாதகம் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிளேஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. அது ஒட்டுமொத்த எல்லா ஜாதகமே இலவசமாக இதில் காட்டிடும். இது எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற வகையில் அமைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உற்சாகம் TV.com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா 101 திவ்யஸ்தலங்கள், 51 சக்திபீடங்கள் போன்ற புராண கதைகளை வீடியோ வடிவில் அமைச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் நிகழப்போகுதுங்க. சில கிரகங்களுடைய புதிய இடத்துல புதிய கூட்டணி சேருது, சில கூட்டணி பிரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் கடகராசியில் பாதி நாட்களும் சிம்ம ராசியில் பாதி நாட்களும் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த சூரியனுடன் கூடவே புதனும் பயணிக்கிறாரு, சுக்கிரன் ராகுவுடன் பயணிக்கிறாரு. இந்த மாதம் பல பேருக்கும் யோகங்கள் நிறைந்த மாதமாக அமையப்போகுது அப்படின்னு கணித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதமும் லாக்டவுனில் நீடிக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். நோய் பாதிப்பு எதுவும் இல்லாமல் இந்த மாதத்தை ஆரோக்கியமாக கடந்து விடலாம் அப்படின்னு பல பேரும் நினச்சிட்டு இருக்கலாம். மேலும் இந்த மாதம் திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம், வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வேலைக்கான முயற்சிகளை செய்யலாம் அப்படின்னு பல விஷயங்களை யோசித்து வச்சுருப்பீங்க. ஆனால் இவை எல்லாமே எல்லோருக்குமே கைகூடும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல மாதமாக, அதாவது ராஜயோகம் அடிக்கக்கூடிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். கிரகங்கள் சஞ்சாரத்தை பார்த்தா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுனத்தில் ராகு, சுக்கிரன் கடகத்தில் சூரியன், புதன் தனுசு ராசியில் குரு, கேது மகர ராசியில் சனி, மீனம் ராசியில் செவ்வாய் என இந்த கிரகங்கள் சஞ்சரிக்க இருக்கிறாங்க. வருகிற ஆகஸ்ட் 16 தேதி சூரியன் சிம்ம ராசிக்கும் செவ்வாய் மேச ராசிக்கும் வந்து ஆட்சியில் அமரப்போகிறாங்க. ஆகஸ்ட் 17 தேதி புதன் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்து புதனோடு இணைகிறாரு. இதனால் 12 ராசிகளில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரம் கிரகங்களின் ராசி மாற்றத்தால் துலாம் முதல் மீனம் வரையிலான 6 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் நாம் இன்னைக்கு 2 ராசிக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, எப்படி இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது அப்படின்னு பார்க்கலாம். ராசிநாதன் சனி 12 வீட்டில் சஞ்சரிக்கிறாரு, 11 வீட்டில் குரு, கேது 2 வீட்டில் செவ்வாய், 5 வீட்டில் சுக்கிரன், ராகு 6 வீட்டில் சூரியன், புதன் கூட்டணி மாத பிற்பகுதியில் 7 வீட்டிற்கு மாறுவது சிறப்பு. இந்த மாத துவக்கத்தில் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை தரும். இந்த மாதம் தேவையில்லாத விரய செலவுகள் வரும். அதே போல் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. இந்த மாதத்தோட பிற்பகுதியில் செவ்வாய் உங்களுடைய ராசியில் 3 வீட்டிற்கு சென்று மேசம் ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறாங்க. உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர வகையில் உதவிகள் தேடி வரும். சிறு பயணங்களால் நன்மைகள் நடைபெறும். சிம்மத்தில் உங்களுடைய ராசியில் சூரியன் ஆட்சி பெறுவதால் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் கூட தீரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதே போல் 7.5 சனி நடைபெறுவதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் அதை அசால்ட்டாக சமாளிப்பீங்க. குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7 வீட்டின் மீது விழுது. திருமணம் சுபகாரியங்களுக்காக முக்கிய முயற்சிகளை செய்கிறதுக்காக இந்த மாதத்தை பிற்பகுதியில் முயற்சிக்கலாம். வரன் பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கும்பராசிக்காரர்கள் பல நாட்களாக வரன் தேடியும் அல்லது இந்த வரனை தட்டி கழிச்சுட்டே இருந்தவங்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரனை பேசி முடிப்பதற்கான காலம் அமையப் போகுது அப்படின்னு சொல்லப்படுது.
மேலும் எந்த ஒரு பெரிய முடிவுகள் எடுப்பதற்கு முன்போ ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்தே எடுப்பது நல்லது அப்படின்னு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராசியோட இந்த மாதத்தோட ராசி பலன்களாக சொல்லப்படுதுங்க. இந்த மாதத்தில் ராஜயோகம் அடிக்க போகுது, அதிர்ஷ்டம் இருக்க போகுது என்றாலும் சிறு சிறு பிரச்சனைகளை சிறு சிறு தொல்லைகளை நீங்கள் கடந்து தான் வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ராஜயோகம் பெறக்கூடிய ராசியாக மீனம் ராசி சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது மீனம் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் குரு ராசிக்கு பத்தாம் வீட்டில் கேதுவுடன் சஞ்சரிக்கிறாரு. லாபஸ்தானத்தில் சனி, உங்களுடைய ராசியில் செவ்வாய், உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சுக்கிரன் ராகு, ஐந்தாம் வீட்டில் சூரியன் புதன் என கிரகங்கள் சஞ்சாரம் அமையப்போகுது. இப்படி கிரகங்களுடைய சஞ்சாரம் அமையிறதால உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க போகுது, துன்பங்கள் துயரங்கள் நீங்கும், உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும். மேலும் பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது. இதே போல் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் கணித்து சொல்லப்படுது. உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மாத பிற்பகுதியில் செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் மாறுறாரு. குருவின் பார்வையும் இரண்டாம் வீட்டிற்கு கிடைக்குது. கொடுத்த வாக்குனா காப்பாற்றுவீங்க. குடும்ப சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். புதிய சொத்துக்களை கூட்டாகவும் வாங்கலாம். வேலையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது என்கிற வேலையில் பிரச்சனை இல்லாமல் கவனமாகவும் இருங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வேலையை தக்க வைத்து கொள்வதே மிகவும் நல்லதுங்க. புதிய வேலை எதுவும் மாற்ற முயற்சி வேண்டாம். வேலை செய்யும் இடத்துல கவனமாக பேசுங்க. லாபம் சனி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாரு. அதாவது சூரியன் இந்த மாத பிற்பகுதியில் ஆறாம் வீட்டிற்கு நகர்றாரு. ஆறுக்கு அதிபதி சூரியன். ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்படி ஆறுக்கு அதிபதி சூரியன் ஆறாம் வீட்டில் ஆட்சி பெறுவதால் விபரீதமான ராஜயோகம் அடிக்கப் போகுது. எதிரிகளுடைய தொல்லை நீங்கும், எதிர்பாராத பண வரவு வரும். இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாயிருப்பது நல்லது. கால்வழி பிரச்சனைகள் வரலாம், வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வரலாம். மேலும் மீனராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திருமணம் தொடர்பான முயற்சிகளை நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளலாம். அதாவது பல நாட்களாக வரன் பார்த்து கை கூடாமல், மேலும் வரன் பார்த்து நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டே போகிற விஷயங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் தொடர்பான முயற்சிகள் அனைத்துமே கை கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் குடும்பத்தில் எந்த குழப்பமும் இல்லை, குதூகலமாக இருக்கும். பல நாட்களாக குழப்பங்கள் இருந்து வந்திருக்கலாம். இந்த குழப்பமே உங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகளை ஏற்படுத்தும் விதமாக இருந்து வந்திருக்கலாம். ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி குதூகலமான மனநிலை உங்களது குடும்பத்தில் உருவாகும். மேலும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சொந்தங்களுடன் கூடி மகளக்கூடிய மாதமாக அமையப்போகுது. பல சொந்தங்களுடைய வருகை குறைந்து நீங்கள் மன வருத்தத்தில் இருந்திருக்கலாம். அதாவது சொந்தங்கள் மத்தியில் சின்ன மனக்கசப்புகள் கூட இருந்து வந்திருக்கலாம். அவை அனைத்துமே இந்த ஆகஸ்ட் மாதத்தோடு நீங்கள் போகுது. மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவே சொல்லப்படுது. குறிப்பாக பண விஷயத்தில் கடன் மேலே கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாத கிரக பயிற்சியால் மீனராசிக்காரர்களுக்கு கடன்கள் தீர வாய்ப்பு இருக்குது. மேலும் நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய மாதமாக கூட இந்த மாதம் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ராஜயோகம் அடிக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுல மீனராசி இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த மாதம் ராஜயோகம் அடிக்கக்கூடிய ராசிகளாக துலாம், விருச்சு, தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த ராசிகள் அனைத்துமே, இந்த ஆறு ராசிகளுமே மிகவும் ராஜயோகம் அடிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு கணித்து சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஏற்கனவே போட்ட வீடியோவில் துலாம் ராசிக்கான பலன்களும் விருச்சிக ராசிக்கான பலன்களும் தனுசு மகரம் போன்ற ராசிகளுக்கான ராஜயோகம் ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் பற்றி சொல்லியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்க, அந்த ராசியில் உங்கள் ராசி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாத பலன்களாக 6 ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றிய 2 ராசிக்கான விரிவான தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.